லசித் மலிங்கா, இலங்கை கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர். 35 வயதான இவர் இலங்கை அணிக்காக கடந்த 15 ஆண்டுகளாக விளையாடி வருகிறார். மேலும் ஒருநாள் போட்டி வரலாற்றில் தொடர்ச்சியாக 4 விக்கெட்டுகளை எடுத்த ஒரே வீரர் இவர் மட்டுமே. நேற்று முன்தினம் இலங்கையில் நடந்த வங்காளதேசத்திற்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 91 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதில் மலிங்கா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். நேற்றைய ஒருநாள் போட்டியோடு ஒருநாள் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக மலிங்கா அறிவித்தார். இதனால் சக வீரர்கள் அவருக்கு மரியாதை செய்தனர். மற்ற நாட்டு கிரிக்கெட் வீரர்களும் மலிங்காவிற்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்திய அணியின் முன்னாள் அதிரடி பேட்ஸ்மேனான யுவராஜ் சிங் கூறும்போது, யார்கர் மன்னன் மலிங்காவின் வெற்றிகரமான கிரிக்கெட் பயணத்திற்கு எனது வாழ்த்துக்கள். பந்து வீச்சின் மூலம் பேட்ஸ்மேன்களின் காலை பதம் பார்க்கும் அவரை போன்ற இன்னொரு பவுலர் ஒருபோதும் கிடைக்க மாட்டார். அவருடைய வருங்கால முயற்சிகளும் சிறப்பாக அமைய எனது வாழ்த்துக்கள். இவ்வாறு யுவராஜ் சிங் கூறினார். ஓய்வு குறித்து மலிங்கா கூறும்போது, நான் இலங்கை அணிக்காக 15 ஆண்டுகளாக ஒருநாள் கிரிக்கெட்டில் விளையாடி வருகிறேன். ஒருநாள் கிரிக்கெட்டில் இருந்து விலகுவதற்கு இதுவே சரியான தருணம். இன்றைய ஆட்டத்தில் நான் விக்கெட்டுகளை வீழ்த்தியதை விட மைதானத்திற்கு வருகை தந்த அதிகமான ரசிகர்களின் எண்ணிக்கையே என்னை மகிழ்ச்சியடைய வைத்தது. இலங்கை கிரிக்கெட்டிலோ அல்லது வேறு எந்த நாட்டு கிரிக்கெட் வீரர்களோ பவுலிங் தொடர்பான உதவிகள் கேட்டால் நான் செய்ய தயாராக உள்ளேன் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார் மலிங்கா. மலிங்கா ஏற்கனவே டெஸ்ட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் அவர் ஓய்வு பெற்றதால் இனி அவர் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் மட்டுமே விளையாடுவார் என்பது கூடுதல் தகவல்.